மாலு மணிவண்ணா, திருவாடிப்பூரத்தில் ஜெகத்துரித்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் நாச்சியார் பாடின திருப்பாவையின் அருஞ்சுவை அமுதத்தை நாம் அள்ளி பருகி கழித்து வருகிறோம். பெருமானுடைய நடையடையை போற்றினார்கள். அவன் தன் அவதார ரகசியத்தை ஆண்டாள் அருளி செய்தாள். இப்பொழுது உன்னை அறுத்தித்து வந்தோம் என்னும் பொழுது அவனையே அவனிடத்தில் பிரார்த்தித்த இந்த பெண்கள்லாம் அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு தேவையான சாதனங்களையும் பரமாத்மாவிடத்தில் கேட்கிறார்கள். வேறு யாரிடத்தில் சென்று கேட்பது? ஷரீரம், ஆரோக்கியம், அர்த்தாம்ஷ போகாம்ஷைவ ஆனுஷங்கிகாம் ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க்கப்ரதோ ஹரிஹி. என்ன அற்புதமான ஒரு பிரமாண வாக்கியம் தெரியுமா? அதாவது பகவானிடத்தில் சென்று நாம் அவனை பிரார்த்தித்து விட்டோமேனால் அவன்தான் நமக்கு முக்கியம். எல்லா செல்வங்களை காட்டிலும் அவன்தான் நமக்கு ஒப்புயர்வற்ற அரும்பெரும் செல்வம் என்பதை ஒருவன் உணர்ந்து விட்டானேனால் அதன் பிறகு அவன் எதற்காகவும் எப்பொழுதும் அவனிடத்தில் சென்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல செல்வந்தராகவும் கருணை உள்ளம் கொண்டவராகவும் தன் பிள்ளைகளிடத்தில் பிரியம் இருப்பவராகவும் ஒரு தந்தையார் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் எந்த விதத்தில் குறைவு அடைவார்கள்? அவர்களுக்கு என்ன குறைவு உண்டாகும்? ஏனென்றால் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கவனித்து கவனித்து அவர்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றும் தந்தையார் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் செல்வச் செழிப்பில் ஆனந்தமாக திளைத்து கழிப்பார்கள் அல்லவா? அதுபோன்றுத்தான் பெருமான். அதே பிள்ளைகள் தன் தந்தையாரிடத்தில் எங்களுக்கு தேவையான பொம்மைகள் வேண்டும், எங்களுக்கு தேவையான விளையாட்டு சாதனங்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவற்றை தந்தையார் வாங்கி தருகிறார். பின்னர் அது கொண்டு அந்த தந்தையாருடன் அவைகள் விளையாடுகின்றன. இதனால் யாருக்கு சந்தோஷம் உண்டாகிறது? தந்தைக்குத்தானே. அதே போன்றுத்தான் மால் என்றால் ஆசையுடையவன். நமக்கு பெருமானிடத்தில் ஆசை, பெருமாளுக்கோ நம்மை பார்த்து அவ்வளவு ஆசை. ஆஹா, இத்தனை குழந்தைகள் வந்திருக்கிறார்கள், நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள், நம்மை ஆசைப்படுகிறார்கள் என்று அவர்களிடத்தில் பெருமான் தன்னுடைய ஆசையை காண்பிக்கிறான். மாலே மணிவண்ணாம், அவன் உள்ளே வைத்திருக்கக்கூடிய பிரியம் வெளியே தெரியும்படியாக அவனுடைய திருமேனியின் காந்தி ஒளிருகின்றது, மிளிருகின்றது. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். இந்த மார்கழி நோன்பு என்னும் உயர்ந்த காலத்தில் விசேஷமாக நாங்கள் இதை செய்கிறோம். ஆனால் கிருஷ்ணா, ஒன்று தெரியுமா? இவ்வளவு தூரம் நாங்கள் செய்யக்கூடிய காரியத்தின் வழிமுறை நம் முன்னோர்களாலே உபதேசிக்கப்பட்டது. சுதந்திரமாக சொந்தமாக எதையும் செய்யும் வல்லமை எங்களுக்கு கிடையாது. பெரியோர்கள் சென்ற வழித்தான் நமக்கு முக்கியம். இன்றும் இந்த பாரத தேசத்தின் பெருமையே, இந்த சனாதன தர்மத்தின் பெருமையே என்ன தெரியுமா?
பெரியோர்கள் எவ்வழி நடக்கிறார்களோ அந்த வழியில் அப்படியே நம்மையும் நாம் நடத்தி கொண்டு செல்வதுதான். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். இப்படியெல்லாம் விரதங்களை செய்தவர்கள் பெரியோர்கள், மகான்கள், கோபிகள். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். சரி, என்னென்ன வேண்டும் உங்களுக்கு? ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து ஒன் பாஞ்ச சன்னியமே பம் 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 என்பதாக அந்த சங்கத்தினுடைய ஒலி, வெள்ளை விடிசங்கின் பேரளவம் கேட்டிலையோ என்று சொன்னாலே கீழே, அப்படி அந்த துவனி, அந்த ஒலி உலகமெங்கும் எதிரொலிக்க வேண்டும். அந்த ஒலியை கேட்டும் பொழுது எல்லாருக்கும் ஆனந்தப்பட வேண்டும். ஆஹா, கிருஷ்ணனுடைய உற்சவம் ஆரம்பமாகிவிட்டது. திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ மற்றைய தேவர்கட்கே என்பார் சுவாமி ஸ்ரீ வேளாந்த தேசிகன். பெருமானுக்கு ஊதக்கூடிய வாத்தியத்தின் ஒலியே நமக்கு நாராயண மந்திரத்தின் அற்புதமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் விவரித்து காண்பிக்கிறது என்கிறார். ஆகையால் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். ஞானத்தை எல்லாம் நறுங்க முரல்வன பாலன்னத்து வாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் ஒன்று இரண்டு இல்லை நிறைய சங்கங்கள் போய் பாடுற எனவே சால பெரும் பறையே டம் 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 என்பதாக அந்த பறை ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. வைப்ரேஷன் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில். அந்த கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுது, பெருமானுடைய சன்னதியில் நுழையும் பொழுது, பெரியோர்களை சென்று நாம் சேவிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் விசேஷம். அடுத்தது பெருமானுக்கு பல்லாண்டு இசைப்பாரே பெரியாழ்வார் பாடின பல்லாண்டு பாசுரத்தை சொல்லி அவனுக்கு மங்களாசாசனம் செய்கிறார்கள். கோல விளக்கே அழகியதான விளக்குகள், கொடியே பெருமானுக்கு பிடித்து செல்லக்கூடிய கொடிகள், விதானம் மேல்கட்டு விதானங்கள், ஆலி நிலையாய் எல்லாவற்றையும் தன் வயிற்றில் வைத்து அடக்கிக் கொண்டு ஆலமா மரத்தி நிலவேல் ஒரு பாலகனாய் ஞானமேடும் உண்ட எம்பெருமான் கிருஷ்ணன் தானே. இங்கே ஆய்ப்பாடியில் யசோதை இளங்குமரனாக நந்தகோபன் குமரனாக வளர்கிறான். கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளுநிலையாய் அருளேலோரும் பாவா, என்னப்பனே நீ அருள வேண்டும். இதையெல்லாம் நாங்கள் பெற்று உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். உன் புறப்பாட்டில் நாங்கள் இவற்றையெல்லாம் உபயோகிக்க வேண்டும். இந்த சாமக்கிரிகள், இந்த வஸ்துக்கள் அனைத்தும் பகவத் கைங்கரியத்திற்காகவே பகவானிடத்தில் பிரார்த்திக்கப்படுகின்றன என்றால் இதுதான் வழி. இப்படித்தான் நாம் கோவிலுக்கு சென்றாலும் பகவானிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். எதையோ குடி என்று சொல்வதைக் காட்டிலும் உன்னை குடி என்று சொல்லிவிட்டால் எல்லாம் நமக்கு சித்தித்து விடும் அல்லவா. ஆண்டாள் வழிகாட்டுகிறாள், ஆறால் குறையுடையும்